ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஆப்டிடியூட் வந்துடுச்சு. ஸோ ஆப்டிடியூட் அப்புறம் பார்த்துக்கலாம். கொடுக்கப்பட்ட சமன்பாட்டில் பொருளின் உந்தம் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. உந்தம் வந்து நிறைன்ட்டு திசைவேகம், மாசுன்ட்டு வெலாசிட்டி. 2:1 என்ற தகவில் விட்டமுடைய இரண்டு சோப்பு குமிழிகளில் மிகை அழுத்தத்தின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை அப்படியே மாற்றி எழுதணும். 1:2 கொப்புள காப்பரில் எவ்வளவு சதவீதம் மாசு உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. 2%. லாந்த நேடுகளின் பொதுவான ஆக்சிஜனேட்டர் நிலை என்னன்னு கேட்டிருக்காங்க. +3. விந்துசலில் ஹைலுரோனிடேஸ் என்னும் நொதியை சுரக்கும் அக்ரோசோம் எதனுடைய மாறுபாடுன்னு கேட்டிருக்காங்க. கோல்கை உறுப்பு, கோல்கை அப்பாரட்டஸ். தவறான வாக்கியத்தை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 4 மட்டும்தான் தவறு. அதாவது அவற்றை புதுமர பகுதியில் சேமிப்பதில்லை, அதாவது கார்பன் தனிமைப்படுத்துதல். இதற்கான எளிய முறை மரங்களை பராமரித்தலும் புதிதாக தாவரங்கள் வளர்ப்பதுதான். இது சரி. மரங்கள் CO2 எடுத்துக்கொள்வதுனா சரி. ஒளிச்சேர்க்கையின் மூலம் CO2 உடைக்கணும் சரி. ஆனால் அவற்றை புதுமர பகுதியில் சேமிப்பதில்லை அப்படிங்கிறது தவறு. சூரியனில் காணப்படும் வாயுக்களின் அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. 92% ஹைட்ரஜனும், 7.8% ஹீலியமும், 0.2% இதர வாயுக்கள் அதர் கேஸஸும் உள்ளன. இந்தியாவின் முக்கிய எரிசக்தி வளம் நிலக்கரி. இலையுதிர் காடுகள் எந்த பகுதியில் காணப்படுகின்றன? துணை வெப்ப மண்டலத்திலும் மித வெப்ப மண்டலத்திலும் காணப்படுகின்றன. இந்தியாவின் 7வது 5 ஆண்டு திட்ட காலம் 1985 முதல் 1990 வரை. இந்தியாவின் 7வது 5 ஆண்டு திட்ட காலம் எந்த 5 ஆண்டு திட்டம் வளர்ச்சியோடு கூடிய சமுதாய நீதி மற்றும் சமத்துவத்தை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டது? 9வது 5வது திட்டம். இங்கிலாந்து வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு 1694. IMF நிறுவனம் வளரும் நாடுகளுக்கு உதவு நோக்கத்துடன் அந்நிறுவனங்களுக்கு டேஷ் அளித்து உதவி செய்கிறது. இடர்பாடு மூலதனம், ரிஸ்க் கேபிட்டல். 9வது 5 ஆண்டு திட்டத்தின் போது டேஷ் மில்லியன் மக்கள் வேலையின்மையின்றி இருந்தனர். 106 மில்லியன் வேலையின்றி இருந்தனர். ராஜ்யசபா மாநிலங்களின் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை 250. பாருங்கள், இது ரிப்பீட் ஆகுது. முன்னாடியே பாட்டில் போட்டிருப்பேன், அது ரிப்பீட் ஆகுது பாருங்கள். நீதிபதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் முறை எந்த நாட்டில் பின்பற்றப்பட்டது? பிரான்ஸ். உயர்நீதிமன்றத்தின் ஒரு நீதிபதி எத்தனை வயது வரை பதவி வைப்பார்? 62. இதே சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றம் வந்தால் 65. நிதி மசோதாக்களையும் மாநில அவை எத்தனை நாட்கள் மட்டும் தாமதப்படுத்தலாம்? 14 நாட்கள். இது மோஸ்ட் ரிப்பீட்டட் குவஸ்டின். இது தாங்க பாலிட்டியில். நிதி மசோதாக்களை மாநில அவை எத்தனை நாட்கள் மட்டும் தாமதப்படுத்தலாம்? 14 நாட்கள். இந்திய தலைமை தேர்தல் ஆணையின் அதிகாரங்கள் யாருக்கு இணையானது? உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு இணையானது. பின்வரும் கூட்டங்களை கவனத்தில் கொள்க. அடிப்படை கடமைகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. 2 மட்டும்தான் சரியானது. அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது. 51A ஆர்டிக்கல் வந்து 51A அந்த இதுபடி சேர்க்கப்பட்டது. ஓகேங்களா, அது மட்டும் சரி. BMR என்பதன் விரிவாக்கம் யாது? பாசல் மெட்டாபாலிக் ரேட். இதுதான் சரியானது. பெந்தம் மற்றும் குக்கர் வகைப்பாட்டில் மோனோ காட்டிலிடையே வகுப்பில் இடம்பெற்றுள்ள வரிசைகள் மற்றும் குடும்பங்களின் எண்ணிக்கை? 7 வரிசைகள் மற்றும் 34 குடும்பங்கள். 1957 மெட்ராஸ் பல்கலைக்கழகம் கீழ்கண்ட எந்த பல்கலைக்கழகம் மாதிரியில் அமைக்கப்பட்டது? லண்டன் பல்கலைக்கழகம். 1801 புரட்சியின் தோல்விக்கு பின்னர் நிரந்தரமாக நாடு கடத்தப்பட்ட எத்தனை பேர் தூத்துக்குடிக்கு அழைத்து செல்லப்பட்டனர்? 73 பேர். இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் யார்? அன்னி பெசன்ட். புனித தலமான மதுராவை கஜிர் முகமது எந்த ஆண்டு சூறையாடினார்? 1018. கிபி 1018. சயிஸ்ட்கான் பூனாவில் முகாமிட்டிருந்த போது சிவாஜி டேஷ் படை வீரர்களோடு பூனாவில் நுழைந்து முகலாய படையை தாக்கினார். 400 படை வீரர்களோடு. தஞ்சாவூர் அரசு சரபோஜி துணைப்படை திட்டத்தின் கீழ் பெற்ற ஓய்வூதியம் எத்தனை லட்சம்? 4 லட்சம். மேவாரின் ராணா பிரதாப் சிங்கிற்கு எதிரான ஹால்டிகாட் போரில் முகலாய இராணுவத்தை வழிநடத்தியவர் மான்சிங். அமிர்தசரஸில் பொற்கோவில் கட்டியவர் யார்? குரு ராம்தாசர். ஸ்பிக் உர தொழிற்சாலை எங்கு அமைந்துள்ளது? தூத்துக்குடி. தமிழகத்தில் நடத்தப்பட்ட உலக தமிழ் மாநாடுகள் எத்தனை? 3. அண்மையில் ஆரம்பிக்கப்பட்ட உலகின் முதல் பிரிவினை அருங்காட்சியகம் எங்கு அமைந்துள்ளது? அமிர்தரஸ். பின்வரும் தேசிய நெடுஞ்சாலைகளை டெல்லியை லக்னோவை இணைப்பது எது? NH24.
யாருடைய ஆட்சி காலத்தில் தமிழக சுயமரியாதை திருமணம் சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டது? சிஎன் அண்ணாதுரை. சூரிய மண்டலத்தின் சிவப்பு கிரகம் என அழைக்கப்படுவது செவ்வாய். நீலகிரகம் பூமி. டாடா குழுமத்தின் தலைமை பொறுப்பில் உள்ளவர் யார்? நடராஜன், சந்திரசேகரன். இது கரண்டாக பேச அந்த டைமில். எந்த நாள் தேசிய வாக்காளர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது? ஜனவரி 25. 2017 ஆண்டிற்கான கல்பனா சாவ்லா விருதினை வென்றவர் யார்? பிரீத்தி சீனிவாசன். பின்வருன்றில் தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. மின்னழுத்த விதி வந்து கூலும் விதின்னு சொல்லியிருக்காங்க, அதுதான் தவறு. இழுக்கப்பட்ட ரப்பர் துண்டு எதற்கு எடுத்துக்காட்டுன்னு கேட்டிருக்காங்க. நிலையாற்றல். IF7 மூலக்கூறில் உள்ள இனக்கலப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. SP3D3 FeCN4- என்ற அணைவு அயனின் அமைப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. எண்முகி. பொறுத்துக. மனித வெள்ளை அணுக்களின் சதவீதத்தை பொறுத்துகன்னு கேட்டிருக்காங்க. நியூட்ரோபில்கள் 60-70%. இயோசினோஃபில்கள் 0.5-3%. லிம்போசைட்டுகள் 20-30%. மோனோசைட்டுகள் 1-4%. இதய இயக்கங்களை துணை செய்யும் தனிமங்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. பொட்டாசியம் மற்றும் கால்சியம். சூடான நீர் உள்ள பாத்திரத்தின் அடியில் அதனை தொடாமல் கையை வைக்கும்போது வெப்பத்தை உணரும் காரணம்? வெப்ப கதிர்வீசல். இந்த வெப்ப கதிர்வீசல் முறை மூலம்தான் சூரியன்லேருந்து வெப்பாற்றல் வந்து பூமி இழந்து அடைகிறது. கீழே கொடுக்கப்பட்டுள்ள பாலைவனங்கள் மத்திய அட்ச ரேகை பாலைவனம் எது? பெட்டகோனியன் பாலைவனம். பொறுத்துக. முதல்நிலை தொழில் வேட்டையாடுதல். இரண்டாம் நிலை தொழில் பருத்தியிலிருந்து ஆடை தயாரித்தல். மூன்றாம் நிலை தொழில் தொலைத்தொடர்பு. நான்காம் நிலை தொழில் ஆராய்ச்சி. மைய வங்கி நாட்டின் கடனை கட்டுப்படுத்துவோர் அமைப்பாகும் என மைய வங்கிக்கு இலக்கணம் வகுத்தவர் HA ஷா. 1948 கேட் அமைப்பு எங்கு ஏற்படுத்தப்பட்டது? ஜெனீவா. 1990 வேலைவாய்ப்பற்றோரின் எண்ணிக்கை 28 மில்லியன். ஆன்சர் 28. மாநிலங்களவை கூட்டங்களுக்கு தலைமை தாங்கி நடத்துவோர் யார்? துணை குடியரசுத் தலைவர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் எந்த விதியின்படி தனி அரசியலமைப்பை பெற்றுள்ளது? விதி 370 தற்போது நீக்கப்பட்டுள்ளது. சட்டங்களின் உயிர் என்ற நூலை எழுதியவர் மாண்டெஸ்கியூ. நீதிபதி மக்களால் தேர்ந்தெடுக்கும் முறை மோசமானது என கூறியவர் யார்? லாஸ்கி. கீழ்வருவனற்றுள் இது பாராளுமன்ற அரசாங்க முறையின் சிறப்புத்தன்மை. கூட்டு பொறுப்பு. பாராளுமன்ற அரசாங்க முறையில் அமைச்சரின் உறுப்பினர்கள் யாருக்கு கூட்டு பொறுப்புடையவர்கள்? பாராளுமன்றத்திற்கு. கிளைக்காலிசிஸ் படிநிலையில் பிரக்டோஸ் 1.6 பிஸ்பாஸ்பேட் நொதியை பயன்படுத்தி 3C2 மூலக்கூறு டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட் மற்றும் கிளசரால்டிஹைடு 3 பாஸ்பேட்டாக மாறும் அதற்கு பயன்படும் நொதி என்ன? ஆல்டோலேஸ். பொறுத்துக. மெட்ராஸ் உடன்படிக்கை 1769, பாரிஸ் உடன்படிக்கை 1763, மங்களூர் உடன்படிக்கை 1784, ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை 1792. குரு ராம்சிங்கின் சீடர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? குக்காஸ். கோண்டுகள் எந்த இடத்தை சார்ந்த பழங்குடி இன மக்கள்? ஒரிசா. தென்னிந்திய தீபகற்பத்தின் மிக உயர்ந்த மலைச்சிகரம்? ஆனைமுடி. தமிழ்நாடுனா தொட்டபெட்டா. தவறான பொருத்தத்தை கண்டுபிடின்னு கேட்டிருக்காங்க. அப்துல் ரசாக் அரேபியான்றது தவறானது, மற்றெல்லாம் கரெக்டு. இபின் பத்துத்தா மொரக்கோ சரி. நிக்கோலோ டி கோண்டி வெனிஸ் சரி. டொமிங்கோ ஃபயஸ் போர்ச்சுகல் சரி. அடுத்து பொறுத்துக. திவானி விசாரத் வருவாய் மற்றும் நிதி நிர்வாகம் விசாரத்துனா. திவானி அரிஸ், அரிஸ்னா படைத்துறை. திவானி ரசாலத், ரசாலத்னா அயலுறவுத்துறை. திவானி இன்ஷா, இன்ஷானா தகவல் தொடர்பு துறை. பின்வருன்றில் கிழக்கு மற்றும் மேற்கு மலை தொடர்ச்சியில் இணைக்கும் இடம் எதுனா நீலகிரி.
பின்வரும் தெற்கு ரயில்வே கோட்டங்களில் கலைக்கப்பட்டது இது. கோயம்புத்தூர் தான் கலைச்சிட்டாங்க. கோயம்புத்தூர் பாரத ரத்னா விருது பெற்ற முதல் இந்திய குடிமகன் அல்லாதவர் யார்? கான் அப்துல் கபார் கான். பிச்சாவரத்தில் டேஷ் வகை காடுகள் உள்ளன. சதுப்பு நில காடுகள், மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட். சார்க் அமைப்பில் இடம்பெற்ற மிகச்சிறிய நாடு இது? மால்தீவ்ஸ், மாலத்தீவு. சூறாவளி கீதத்தால் பேரழிவு சந்தித்த டோங்காவிற்கு $1 மில்லியன் கொடுத்து உதவிய நாடு இது? இந்தியா. கரண்ட் அஃபேர்ஸ். தமிழ்நாட்டின் மாநில பறவை இது? மரகதபுரா. உலக வங்கியின் தலைமையகம் எங்கு உள்ளது? வாஷிங்டன், அமெரிக்கா. இந்தியாவில் எப்போது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன? 1998. இந்தியாவின் சர்க்கரை கிணம் என அழைக்கப்படும் மாநிலம் இது? உத்தரப்பிரதேசம். கொடுக்கப்பட்டவர்கள் ஐஏஎஸ் அதிகாரி முதல் இந்திய பெண்மணி யார்? அன்னம் ராஜ் மல்ஹோத்ரா. அக்னி டிஎன்பிஎஸ் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபை உடனுக்குடன் நோட்டிஃபை ஆக பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.